சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கிளிக் த பெல் பட்டன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த பகுதியில் இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்ற கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையில் யார் யார் இருக்காங்க? நாகராஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர், அதே போல் தெரசா அப்படின்னு ஒரு கேரக்டர், கண்ணையா அப்படின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் ஒரு மனைவி, ஒரு மகள், ஒரு மகன், இது போன்ற சின்ன சின்ன கேரக்டர்லாம் இருக்காங்க. இப்போ இந்த கதையில் வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த ஓப்பனிங் சீனே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதையினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாகராஜன் அப்படின்றவர் தான் அந்த கதையினுடைய நாயகன். அவர் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேனேஜர், மேனேஜர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தகுதி படைத்த ஒரு பெரிய மேலாளராக இருக்கக்கூடியவர். அவர் அவருடைய கம்பெனியின் சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 24-25 பிரான்ச்சஸ் இருக்குது. இவர் வந்து ஒரு எம்ப்ளாயி தான், ஒர்க் பண்ணக்கூடியவர் தான், ஆனால் ஒரு வல்லமை படைத்தவர், அதாவது ஓனருக்கு அடுத்தபடியாக இவர் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய வல்லமை படைத்தவர். இவர் தான் அந்த கம்பெனியில் இருக்கார். அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க யாருன்னா, ஒரு ஸ்டெனோவாக வேலை பார்க்குறாங்க, தெரேசா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பெண்ணு, ஒரு ஆங்கிலோ இந்தியன் வகுப்பை சார்ந்த ஒரு பெண் வந்து வேலை பார்க்குறாங்க. ரொம்ப மாடர்ன்கிறது அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? அப்போ ஓப்பனிங்கில் என்னன்னா, முதல்ல ஒரு 2-3 வாரி ஏழு கடந்த உடனே வாட் எ ஷேம் அப்படின்னு சொல்லி நம்ம நாகராஜன் வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து பதிவு பண்ணுறாரு அந்த வார்த்தையை. சே, என்ன இருந்தாலும் நான் வந்து இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் அவர் வந்து பல்வேறு விதமாக சமாளிச்சிருக்காரு. அப்போ என்ன சம்பவம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவர் வந்து ஒரு தெரேசா அவங்கக்கிட்ட வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மிஸ்பிஹேவ் பண்ண வந்து ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அவங்க அதை தடுத்துட்டு அந்த தெரேசா வந்து அவங்க கடகடன்னு ஓடி போய் அவங்க சீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. ஏன்னா இந்த தெரேசா வந்து ஸ்டெனோவா, அதாவது செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சரி, இவரை தள்ளி விட்டுட்டு அல்லது இவரை வந்து ஒதுக்கி விலகி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப வாட் எ ஷேம் அப்படின்னு சொல்லி இவருக்கு திடீர்னு ஒரு குற்ற உணர்வு வந்து மனசுக்குள்ளே வந்துருச்சு. என்னடா அது, இது மாதிரி நடந்துட்டோமே. ஆனால் இவருக்கு வந்து இது ஒன்றும் புதிய ஒரு விஷயம் இல்லை. தன்னுடைய ஏன்னா இவருடைய அதிகாரம், தோரணை, வயது, சமூக அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் வச்சுட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவர். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாகிறாரு. ஒரு என்னடா இவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டோமே, தவறை பண்ணிட்டோமே, எனக்கு வயசு 50 ஆகுது, நான் அதாவது காலேஜில் படிக்கிற என்னுடைய பொண்ணு இருக்கிறா, வளர்ந்த ஒரு பையன் இருக்கிறான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் வந்து ஒரு 4-5 பேரம்பேத்திலாம் எடுத்துருக்கலாமே, நான் போய் இப்படி நடந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துக்குள்ளே அப்படியே வந்து அவர் உறைஞ்சி போகிறார். அப்புறம் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய கோட்டு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு, சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம், ஒரு அவமானம், அதாவது வாட் எ ஷேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன ஒரு துக்கம் படிந்த ஒரு நிலையில் வந்து அவர் வந்து இருக்கிறார். அப்போ அவள் என்ன பண்ணேன்னா, ப்ளீஸ் லீவ் மீ, ஐ ரெக்ரெட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த அறையை விட்டு ஓடி போகிறாள். அவள் ஓடும்போது என்னென்னா, அதுக்கு முன்னாடி வந்து அவள் கண்கள்லேருந்து விழுந்த கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பார். இன்னும் 2 நீர்த்துளிகள் வந்து அந்த மேசை மீது உலராமல் இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம வார்த்தையின் வலிமை போல் அந்த கண்ணீர் துளிகளுடைய வலிமை வந்து ரொம்ப அதிகம். அதையும் இவர் பார்க்குறார், பார்த்தோன்னா மனசு உடஞ்சி போகிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நம்ம மேலே வச்சிருந்த இமேஜ் எல்லாமே போயிருக்குமே, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான குழப்பங்கள்ல இருக்காது. அப்போ இதை வந்து ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அவர் வந்து யோசிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வீட்டில் கண்ணையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். கண்ணையா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு வேலைக்காரனோ இல்லை தோட்டக்காரனோ கிடையாது, இவருடைய அத்தை மகன் தான். அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் வந்து மதியானம் வந்து லஞ்ச் வந்து இவருக்கு கொண்டு வந்து கொடுப்பார், மதிய உணவு கொண்டு வந்து கொடுப்பார். அதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து பரிமாறுறது, இந்த மாதிரி வேலைகளாக அந்த கண்ணையா தான் பண்ணுவார். திடீர்னு ஒரு நாள் கண்ணையா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், சொல்லாமல் கொள்ளாமல் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். இவங்க சொந்தக்கார பையன்தான், ஒரு வீட்டை வேலைக்கார மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்ருக்கோம், ஓடி போயிடுவான். சரி, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டிலேருந்து கார் டிரைவர் வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பான். அவன் பரிமாற தெரியாமல் இவர் ஒரு நாள் கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி, நாகராஜ் என்னடா இப்படிலாம் சர்வ் பண்ணுற, அவனுக்கு சர்வ் பண்ண கூட தெரியாது அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால, அது அப்போ அந்த நேரத்துலேருந்து தெரசா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மதியானம் லஞ்ச் டைமில் வந்து இவர், ஏன்னா இவர் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு 50 கடந்தவர் அல்லது 50 வயதை தொட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்பா ஸ்தானத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவோம், சர்வ் பண்ணிகிட்டு இருப்பான். சரி, அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா மதிய உணவு வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் என்னன்னா, ரெண்டு பேரும் பரஸ்பரம் வந்து வீட்டு விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால்,
ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு இது வந்துடும், சரி என்னடா இது, ஒரு சின்னதாக வந்து ஒரு சபலம் வந்து வர ஆரம்பிக்கணும். ஏன்னா ரொம்ப இன்டிமேட்டாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்டிமேட்டாக பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த பெண் என்ன பண்ணுவானா, தன்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லுவாள். இது மாதிரி இது முன்னாடி வந்து ஒரு அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அவன் வந்து விட்டுட்டு போனதாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது இவர் என்ன மனசுக்குள்ளே பர்சீவ் பண்ணுவார் அப்படின்னு சொன்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து நம்மளை ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு போல இருக்குது, அவன் வந்து யதார்த்தமாக பேசுறது பழகிறது இல்லை சிரிக்கிறது, இப்போ சாதாரணமாக சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இவர் இதெல்லாம் நினைக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம மேலே ஏதோ ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்து தப்பு கணக்கு போடுறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும், இந்த கண்ணையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் கண்ணையாக்கிற கேரக்டரும் நாகராஜன் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் நாகராஜ் வந்து கேட்பார், என்ன என்னடா என்ன நினைக்கிறேன் அந்த சட்டக்காரியை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்போது, உன்னை கண்ணையா சொல்லுவான் பவ்யமா, என்ன மாப்பிள்ள நீ என்னென்ன விட்ட வச்சுருக்க போகிறேன் நேரம் முடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து பேசும்பொழுது அந்த ஒரு வார்த்தை தான் வந்து இவர் மனசில் வந்து ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி மாதிரி. ஏன்னா வழக்கமாகவே இவர் வந்து தவறுகள் செய்யக்கூடிய கேரக்டரில் உள்ளவர், இதை வந்து ஒரு கொஞ்சம் கொளுத்தி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொளுத்தி போட்டோன்னா இவர் மனசுக்குள்ளே இன்னும் ஒரு அந்த வக்கிற எண்ணம் வருது. அதனால தான் இதே மாதிரி ஒரு நாள் மதியானம் வந்து சாப்பிடும்போது சர்வ் பண்ணுறாங்க, சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவளும் வந்து அவளுடைய லவ் அஃபேர்ஸ் அதெல்லாம் பழைய பாய் ஃப்ரெண்டை பற்றிலாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நாகராஜன் வந்து அவகிட்ட வந்து அத்துமீறை வந்து முயற்சி பண்ணுறாரு. அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. அவளுடைய கூந்தல்லாம் வந்து ஒரு மாதிரி கரை புரண்டு ஓட, அவளுடைய உதடுகள் வந்து தீப்பட்டது போல் துடிக்க, அது மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி அழுது, அவள் கண்களில் நீர் துடி வந்து, ஆனால் அவள் வந்து கத்தியோ ஆர்ப்பாட்டம் பண்ணி எதுவுமே பண்ணலை. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை அவள் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா கூட இது நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து நினைப்பார். ஆனால் அவள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக போய் அந்த இருக்கையில் வந்து அமர்ந்தாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கண்ணையாவுக்கும் இந்த நாகராஜனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவன் வந்து அத்த மகன் அப்படின்னு சொல்லி, ஆனால் பெரிய அளவில் படிக்கல, ஒரு நல்லா செட்டில் ஆகலை, நல்லா வேலைக்கு போகல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம நாகராஜனும் ஒரு காரணம் அப்படின்றது அவர் மனசுக்கு தெரியும். ஏன்னா வந்து கண்ணையாவும் இவர் வந்து ஒரு பாலிய சிநேகிதர் அப்படின்னு, அது ஒரே சேம் ஏஜ் குரூப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏஜில் இருக்கும்போது கண்ணையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறதுக்கு, மது அருந்துறதுக்கு, இன்னும் வேறு 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 தப்பான பழக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகராஜன் தான். ஆனால் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டு இவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இவர் அப்படியே அமைதியாக அப்படியே ஒதுங்கிட்டார். இவர் இவர் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டார். அவன் வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு வாழ்க்கை, அதாவது எதுலேயும் செட்டில் ஆகாத ஒரு நிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த கண்ணையா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த தவறுகள்லாம் அப்படியே ஒத்துக்கிட்டு அது ஒரு குற்றங்கள் போல் அவன் என்ன பண்ணுறான், வாழ்க்கை வந்து மாறி போயிடுது அவனுக்கு. ஆனால் இவர் வந்து ஒரு படித்தவர், ஒரு பண்பாளர், ஒரு நாசூக்கா தன்னுடைய தவறுகளிலே மறைச்சு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இவர் வந்து காட்டி கொண்டிருக்கிறார். இப்போ இது இந்த குற்ற உணர்வு அவருக்கு எப்போவுமே இருக்கும், ஒருவேளை கண்ணையாவுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நாம தான் காரணமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே இருக்கும். இவங்க ஃப்ரீ டைமில் இருக்கும் என்ன பண்ணுவார்னா, நாகராஜன் கண்ணையா ரெண்டு பேரும் அவங்க சின்ன வயசில் அவங்க பண்ண அந்த தவறான நிகழ்வுகள் பற்றிலாம் அசை போட்டுக்கொள்வாங்க. அதே போல் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சேர்ந்து உட்காந்து மது அருந்துவது இது போன்ற பழக்கங்கள்லாம் இருக்கும். இப்படி வந்து அந்த காட்சி வந்து போயிட்டுருக்கோம். கண்ணையா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக மாறிடுவான். ஏன்னா வீட்டு வேலை, அதே போல் தோட்டங்கள் பராமரிக்கிறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, மல்லிகைப்பூ செடியை வளர்க்குறது, இப்படி எல்லா வேலைகளையும் அவன் தான் செஞ்சுட்டு இருந்தான். இப்போ திடீர்னு நான் வந்து வீட்டை விட்டு போனதும் வந்து இதுக்கு ஒரு காரணம், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி கூட வந்து நாகராஜன் வந்து மனசில் நினைப்பார். அப்போ இப்போ திரும்பவும் வந்து நாகராஜன் தெரேசா அந்த சம்பவத்துக்குள்ளே வருவோம். எழுத்தாளர் ஜெயகாந்தன் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணுவார். இவரை வந்து விலக்கி விட்டுட்டு என்னை தள்ளிட்டு என்ன பண்ணுவார், ஐ ரெக்ரெட் ப்ளீஸ் லீவ் மீ அலோன், ப்ளீஸ் லீவ் மீ ஐ ரெக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடகடன்னு ஓடுவான். அவள் ஓடுகின்ற போது அந்த செருப்பு சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லுவார். செருப்பு சத்தை கேட்டது, அதற்கு பின்னாடி அவள் சீட்டில் உட்காந்து பொத்தென்று உட்கார்ந்தா அப்படின்னு அந்த சவுண்டு வரைக்கும் இந்த இதை வந்து ரொம்ப அழகாக ஒரு காட்சியை வந்து விஷுவலைஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து தெரியும் இது. அப்போ இந்த பேசிக்கிட்டே இவங்க இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வந்து அவள் வந்து இன்வைட் பண்ணியிருப்பான், உங்களை பர்த்டே பார்ட்டிக்கு வருவோம் வீட்டுக்கு வருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லி இவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ அது அவங்க வந்து காக்டெயில் வந்து சர்வ் பண்ணுவாங்களா, உடனே அவர் சொல்லுவாள் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் தான் வந்து மது அருந்துவதற்கான பர்மிட் வச்சுருக்காங்க, ஏன் நீங்கள் குடிக்கக்கூடாதா, இப்படிலாம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பான்டேனியஸாக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் தெரேசா வந்து பேசி, ஏன்னா இவர் மனசில் ஒரு தவறான ஒரு எண்ணம் என்பது வளர்ந்துருச்சு. அதனால் சரி பர்த்டேக்கு இந்த சூழலில் தான் இந்த ஒரு தப்பான ஒரு சம்பவம் வந்து நடக்கிறதுக்கான ஒரு முயற்சி வரும். அப்போ ரெண்டு பேரும் வந்து விலகி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் திரும்ப இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு காலிங் பெல் அழுத்தி கூப்பிடுவார்.
மிஸ் தெரேசா, நான் வந்து இப்போ ஒரு லெட்டர் கூட சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்வார். அந்த லெட்டரில் வந்து இவர் என்ன சொல்வார்னா, ஏன்னா செக்ரட்டரிக்கு லெட்டர் வந்து டிக்டேட் பண்ணுவார், இது மாதிரி நான் செஞ்ச தவறுகளுக்கு நான் வந்து மன்னிச்சிடுங்க, ஒரு தந்தை வந்து ஒரு அப்பா வந்து ஒரு மகளிடம் ஒரு அன்பு கருதி இதை வந்து நடந்தது போல் ஒரு நிகழ்வாக நினச்சிங்க, மேபி ஒரு முத்தம் கொடுத்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படி நினச்சிங்க, நான் இது உண்மையிலே வெட்கப்படுறேன் வேதனைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் வந்து வார்த்தைகளை வந்து அங்கே வந்து பதிவு பண்ணுவான். சரி நீ லெட்டரை டைப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அப்போ போவான். போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, டைப் பண்ண லெட்டர் வந்து அவர்கிட்ட வந்து கொடுப்பான் நாகராஜன்கிட்ட, இது மாதிரி இது வந்து நீங்கள் சொன்ன லெட்டரை டைப் பண்ணாததுக்கு வந்து என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே வந்து இதை குறிப்பிட்டிருக்கீங்க, இது வந்து ஒரு நோய் போன்ற ஒரு உணர்வு தான், இது உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு வியாதி தான், இந்த வியாதிக்கு வந்து ஒரு நல்ல சிகிச்சை தான் தேவையே தவிர இதுக்கு வந்து தண்டனை தேவையில்லை, இது வந்து ஒரு தவறு தான், இந்த தவறுலேருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மன்னிப்பு உண்டு அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்களை வந்து சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்லுவான்னா, இது வந்து ஒரு ஸ்லிப் தான், நாட் ஏ ஃபால் அப்படின்னு சொல்லுவான், இது ஒரு சர்க்கிள் தான், இது வந்து ஒரு வீழ்ச்சி அல்ல அப்படின்னு சொல்லுவான். அதனால் நீங்கள் வந்து மனம் திருந்துறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு அப்பா தன்னுடைய மகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து பயன்படுத்திருக்கீங்க, அந்த ஒரு உறவு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பேசி முடிப்பா. அது மாதிரி நீங்கள் என்னுடைய பர்த்டேக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு அப்பா மகள் என்கிற அந்த ஒரு உறவு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பார். இவருக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக, சரி என்னடா இப்படி வாழ்க்கையில் நடந்துருச்சேன், ஒரு அருவறுப்பாக இருக்கேன் நம்மளை பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு வருவார். அப்போ வீட்டுக்கு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டு வாசல்லே அவருடைய மனைவி மகள் ரெண்டு பேரும் வந்து காத்துட்ருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணையா வந்து வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்கல்ல, அவன் ஏன் ஓடி போகும்போது என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் இருந்து ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு தான் அவன் வந்து ஓடி போயிருப்பான். அப்புறம் இப்போ திரும்ப வந்திருப்பான், ஒரு மாதிரி அடுக்கேறிய ஒரு தோற்றத்தோடு வந்திருப்பான். அவனை உள்ளே விடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி மகள் ரெண்டு பேரும் வாசல்லே காத்துட்ருப்பாங்க. இவர் போனோன்னா பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். அப்போ இவர் வந்து சொல்லுவார், ஏன் கண்ணையா இது மாதிரி பண்ணேன், அவன் ஒன்று சொல்ல மாப்பிள்ளை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி, சரிப்பா இது வந்து ஒரு தவறு தான், இது வந்து அவன் ஒன்று சொல்லுவான், அதே போல் கண்ணையா சொல்லுவான், இது ஒரு வியாதி மாப்பிள்ளை, தெரியாமல் காசை பார்த்தோன்னு ஆசைப்பட்டுட்டேன். அப்போ உடனே இவர் என்ன சொல்லுவார் நாகராஜன் அப்படின்னா, இது வந்து ஒரு வியாதி தான், இந்த வியாதிக்கு தேவை வந்து சிகிச்சை தான் தேவை, இந்த தவறுக்கு வந்து ஒரு மன்னிப்பு தான் தேவை தவிர தண்டனை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். உடனே இவருடைய பேச்சை கேட்டோன்னு அவருடைய மனைவி மகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஐயோ என் புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையோடு நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் மனசுக்குள்ளே வந்து ஒரு வார்த்தை ஓடும், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு செய்தி வந்து ஒரு மெசேஜாக வந்து இங்கே கன்வே ஆகும், மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, சரிங்களா. அப்போ இந்த கதையிலே வந்து எல்லா விதமான விளக்கம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், தவறுவது தவறில்லை, தவறிலே தவறி கிடப்பது தான் தவறு, சரிங்களா. அப்போ தவறுவது தவறில்லை, தவறிலே தவறி கிடப்பது தான் தவறு. நேயர்களே நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம விங்ஸ் டு விங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.